சென்னை 18, ஆழ்வார்பேட்டை, வெள்ளாள தேனாம்பேட்டை, வன்னிய தேனாம்பேட்டை, பீமண்ணப்பேட்டை அப்படிங்கிற 4 கிராமத்தால் ஆன ஒரு பகுதி. ஒரு காலத்தில் கிழக்கிந்திய அதிகாரிகளுடைய பெரிய பெரிய தோட்ட வீடுகள் எல்லாம் இங்கே இருந்தது. அவங்களுடைய பேர் இப்போ கூட உதாரணத்துக்கு எல்டாம்ஸ் ரோட், மரேஸ் கேட் ரோடெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். பிற்காலத்தில் இதெல்லாம் சினிமா ஸ்டூடியோவாக மாறி வீனஸ் ஸ்டூடியோஸ், சோபனாச்சலா ஸ்டூடியோஸ், வேல் ஸ்டூடியோஸ் அப்படின்லாம் இங்கே இருந்தது. ஒரு காலத்தில் பிரபல வக்கீல்களும் உத்தியோகஸ்தர்களும் சினிமா நட்சத்திரங்களும் இங்கே இருந்ததுனால அவங்களுடைய பேரெல்லாமும் இங்கே பார்க்கலாம். சிபி ராமசுவாமி ஐயர் ரோட், பாஷியர் பஷீர் அகமது ரோடு, இப்படியெல்லாம் ஹிந்து குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு பெரிய தோட்டம் இந்த இடத்துல இருந்தது. ஃபார்ம் ஹவுஸ் எஸ்டேட் அப்படின்னு பெயர். அதோடைய விருந்தினர் மாளிகையில் தான் மகாத்மா காந்தி வந்து தங்கிய போது அவருக்கு ஒத்துழாமை அப்படிங்கிற ஐடியா முதல்ல தோன்றியது. அந்த இடம் தான் இப்போ வந்து ஃபார்ச்சூன் ஹோட்டலாக இருக்கிறது. இதே போல் பேய்களெல்லாம் உலாவிற டிமாண்டே காலனியும் இதே இடத்துல தான் இருக்கிறது.